தோனி என்டர்டைன்மெண்ட் பிரசன்ஸ் எல்ஜிஎம் வெச்சினடி போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். அதுக்கு வந்து ஒரு நாளே வார்த்தை தான் நம்ம பயன்படுத்தணும். இது வந்து கொடுத்த போனால் மட்டும்ன்ட்டு கிடையாது, எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஹவாயன் டெக்னிக் அப்படின்னு ஒரு இது. என்ன அப்படின்னா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அன்கண்டிஷனலி, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன், ஐ லவ் யூ அன்கண்டிஷனலி, தெர் இஸ் நோ கண்டிஷன். நீ இந்த பணத்தை கொடுத்ததுனால உன்னை நான் திரும்ப வந்து நம்புகிறேன், உன்னை விரும்புகிறேன்னு கிடையாது. ஐ லவ் யூ அன்கண்டிஷனலி, எந்த கண்டிஷனும் இல்லாமல் நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணெய் அதிர்வலைகள் வந்து அந்த பொதுமன்னிப்பானது யூனிவர்ஸ் மூலமாக அந்த நபருக்கு போய், நம்மளை விட்டு அவங்க ஒரு 10 வருஷம் பேசாமல் இருக்காங்க, ஒரு 20 வருஷம் பேசாமல் இருக்காங்க, இந்த பங்காளி தகராறு, சொத்து தகராறு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் 20 வருஷம் கேஸ் நடக்குது, 20 வருஷம் கோர்ட்டுக்கு கேஸுக்கு அலைஞ்சிட்டு இருக்கவங்கலாம் இந்த விஷயங்களை வந்து மனசார சொன்னாங்க அப்படின்னா அந்த கேஸே வந்து டிசால்வ் ஆகி நியாயமாக யாருக்கு தீர்ப்பு கிடைக்கணுமோ அவங்க ஒழுங்காக வந்து சொத்தை பிரிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே சரியாக நடக்கும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து நாடி துடிப்பு அப்படிங்கிறது இருக்கு. உங்கள் லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடியை வந்து அது ஒரு அர்த்தநாரீஸ்வர தத்துவம், சிவசக்தி தத்துவம். இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயங்கள் செய்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம ரைட் பிரெயின் தான் வந்து நமக்கு சில விஷயங்களை ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியா இருக்கக்கூடியது. இப்போ அவன் கொடுத்த பணம் நமக்கு வரல அப்படிங்கிறது உள்ள இங்கே தான் இருக்கும். நம்ம அவனை நினைச்சுக்கிட்டே இருப்போம், அவன் நமக்கு பணம் தரல, அவன் நமக்கு பணம் தரல, அவன் நம்மளை ஏமாத்திட்டான், அவன் நம்மளை துன்பப்படுத்திட்டான், நம்மளை துயரப்படுத்திட்டான், இது எல்லாம் இங்கே தான் போய் இதாகும். ஸோ அதை முதல்ல அந்த எமோஷனல் மெமரிஸை நம்ம முதல்ல வந்து வி ஹேவ் டு கிளென்ஸ் இட் எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல அதை எழுதினா தான் ஒருத்த வந்து உங்களை ஒரு 10,000 ரூபாய் ஏமாத்துறான்னு வைங்களேன், நீங்க போன பிறவியில் அவனை ஒரு 5,000 ரூபாய்க்கு ஏமாத்திருப்பீங்க, அவன் அந்த 5,000 ரூபாய்க்கு வட்டியும் 5,000 ரூபாய் சேர்த்து இங்கே வந்து 10,000 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவான். இதுவும் ஒரு விதமாக நடக்க தான் செய்யும். இப்படிப்பட்ட நபர்கள் தான் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஒருத்த வந்து உங்களுக்கு உதவி செய்கிறான்னா அவனுக்கு நீங்கள் போன பிறவியில் உதவி செஞ்சுருப்பீங்க. கார்த்தவீரியார்ஜுனர் அப்படிங்கிற ஒரு 1,000 கை அவருக்கு உண்டு. அவர் வந்து தத்தாத்திரேயரை குருநாதராக வழிபடக்கூடியவர். இப்போ இந்த கார்த்தவீரியார்ஜுனன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவரோட லைஃப் முடிகிற தருணத்தில் அவர் வந்து என்ன ஒரு வரம் கேட்பாரு அப்படின்னா, தத்தாத்திரேயர்கிட்ட இந்த மாதிரி இழந்த பணம், இழந்த சொத்து, இழந்த பொருள், இழந்த நகை, இழந்த வேலை, இழந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கௌரவமா இருந்தாலும் சரி, எதுனாலும் மீண்டு கிடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மந்திரம் வந்து பிரயோகம் பண்ணி எனக்கு கொடுங்க சொல்லி அவர் தத்தாத்திரேயத்தை கேட்டு, தத்தாத்திரேயர் கார்த்த வீரியார்ஜுன யந்திரம் அப்படிங்கிறது வந்து கும்பகோணம் மாவட்டத்தில் சேங்காலிபுரம்னு ஒரு ஊர்ல அந்த யந்திரம் இருக்கு. அந்த யந்திரத்தை போய் நாம தரிசனம் பண்ணி நாம் அந்த யந்திரத்துக்கு வந்து அபிஷேகம் அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா வி கேன் ரெக்கவர் தி மணி வாட் வி லாஸ்ட். கலாடா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திரு நற்பவி நம்பிராஜன் இருக்காரு, அவரோட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம போன வீடியோல வந்துட்டு வருமானத்தை எப்படி வந்து அதிகரிக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஆனா சில பேருக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நான் காசு கொடுத்துருக்கேன், கடனாவோ இல்லை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவோ நான் காசு கொடுத்துருக்கேன், ஆனால் திருப்பி கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் சரியாக இருக்காது. ஸோ நான் கொடுத்த காசை எப்படி நான் வந்து திருப்ப வந்து பெறது? நல்ல கேள்வி. கொடுத்த பணத்தை திரும்ப பெறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவாகவே வந்து ஒரு சில பேர் வந்து என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்பிக்கையின் பேரில் கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்று வந்து அரசு வேலைக்கு கொடுத்தது, வெளிநாட்டுக்கு போகிறதுக்குன்னு கொடுத்து ஏமாந்தது, அதுக்கப்புறமா வந்து வேறு ஏதாவது வந்து வட்டிக்கு கொடுத்தது, அல்ல பணம் வந்து நிறையா கிடைக்கும், நான் இதை நம்பி போட்டேன், அதை நம்பி போட்டேன், அவ்வளோ பணம் வரும், இவ்வளோ பணம் வரும்னு நினச்சி கொடுத்தேன், அல்லது வந்து உதவி செய்ய கொடுத்தது. ஒருத்தங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்குன்னு கேட்டாங்க, இல்லை உடம்பு முடியலன்னு கேட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் நான் வந்து செயினை வச்சு கொடுத்தேன், என் தாலி செயினை கூட வச்சு கொடுத்தேன், இப்படிலாம் கதைகள்லாம் வந்து நான் நிறையா பார்த்துருக்கின்றேன். பொதுவாகவே வந்து கொடுத்த பணம் நமக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து நிறையா ஃபார்முலாஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. முதல்ல வந்து நாம் வந்து கொடுத்த பணம் ஒருத்தங்க வந்து அவங்க வந்து சூழ்நிலை கருதி அவங்க கொடுக்க முடியாமல் போயிட்டாங்க. ஒரு சில பேர் ஏமாற்றுவான், ஒரு சில பேர் நாம் கொடுத்த நேரம் அவனுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையாகி லாஸ் ஆகி அவன் வந்து லாக் ஆகக்கூடிய நிலமையில் இருப்பான். அவன் நம்மளை மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட வாங்கியிருப்பான். அப்போ வந்து நம்ம சொன்னால் கேட்டுக்குவோம், வேறு சில பேர் நெருக்கடி பண்ணுறானா அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். இப்போ நீங்கள் நெருக்கடி கொடுத்தீங்கன்னா சில பேர் இப்போல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, இடத்த மாற்றிட்டு போயிடுவாங்க, இப்போ வந்து பிளாக் பண்ணிடுவாங்க, நீங்கள் கேட்கவே முடியாத மாதிரி. நம்ம போய் நாம் வந்து நேராக வீடு தேடி போய் கேட்குற அளவுக்குலாம் நம்ம கொஞ்சம் சங்கடப்படுறவங்க இருக்காங்களா, சங்கோச்சப்படுறவங்களும் இருப்பாங்க, சரி போனால் போதுன்னு விட்டுட்டு போகிறவங்களும் இருப்பாங்க. பட் ரெக்கவரி ஆஃப் மணிக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து மிக முக்கியமாக வந்து உலக அளவில் கடைப்பிடிக்கக்கூடியது ஓப்பன் ஓப்பன் டெக்னிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அதுக்கு வந்து ஒரு நாளே வார்த்தை தான் நம்ம பயன்படுத்தணும். இது வந்து கொடுத்த பணம் மட்டும்ன்ட்டு கிடையாது, எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம்.
இது ஹவாயன் டெக்னிக் அப்படின்னு ஒரு இது. என்ன அப்படின்னா, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அன்கண்டிஷ்னலி. இப்போ நீங்கள் ஒரு நபருக்கு கொடுத்துருக்கீங்க, அவர் உங்களை ஏமாற்றிட்டார்னே வைங்க, இல்லை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் யார்? அவர் மட்டுமே காரணம் கிடையாது. அப்படிப்பட்ட நபருக்கு நீங்கள் கொடுத்ததுனால நீங்கள் தான் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். அவரை திட்டக்கூடாது. இங்கே என்னென்னா, ஒருத்தனுக்கு நம்ம பணம் கொடுத்துட்டோம், அவன் கொடுக்கலை அப்படின்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? கழுவி கழுவி ஊற்றுவாங்க. இல்லை வந்து அவன் வந்து அவனை வந்து எவ்வளவு மோசமாக திட்ட முடியுமோ, அவனை வந்து மண்ணோட மண்ணாக போயிடணுங்கிற அளவுக்கு எல்லாமே நம்ம பேசக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்போம். அப்போ அவன் அவன் அப்படி ஆயிட்டானா அவன் எங்கேருந்து கொடுப்பான்? நம்ம பணம் வரணும்னா அவன் நல்லா இருந்தால் தானே கொடுக்க முடியும். நம்ம சபித்தா நமக்கு தான் வரும். நம்ம ஒருத்தரை வாழ்த்தினாலும் நமக்கு வரும், நம்ம ஒருத்தரை சபித்தாலும் நமக்கு தான் வரும். நம்ம எது போடுறோமோ அதான் நமக்கு கிடைக்கும். அப்போ ஐஎம் சாரின்னு நீங்கள் சொல்லும்போது முதல்ல நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்குறீங்க. அதுக்கடுத்தது வந்து ப்ளீஸ் ஃபர்கிவ் மீனா, அவனை நீங்கள் அவன்கிட்ட கேட்குறீங்க, என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் பண்ணக்கூடிய ஒரு இதை வந்து சூழ்நிலையை உருவாக்கிட்டேன், அதுக்கு என்னை மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை கேட்குறீங்க. அதுக்கடுத்து நன்றி சொல்கிறீங்க. அதுக்கடுத்தது நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன், ஐ லவ் யூ அன்கண்டிஷ்னலி, தெர் இஸ் நோ கண்டிஷன். நீ இந்த பணத்தை கொடுத்ததுனால உன்னை நான் திரும்ப வந்து நம்புகிறேன், உன்னை விரும்புகிறேன்னு கிடையாது, ஐ லவ் யூ அன்கண்டிஷ்னலி, எந்த கண்டிஷனும் இல்லாமல் நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ண அதிர்வலைகள் வந்து அந்த பொதுமன்னிப்பானது யூனிவர்ஸ் மூலமாக அந்த நபருக்கு போய், இதை நீங்கள் மானசீகமாக பண்ணணும், மனசில் வந்து ஒன்று வச்சுக்கிட்டு ஐ லவ் யூ நாசமாக போகணும் இப்படின்னு நம்ம பேத்தோம்னா அது வேலை செய்யாது. அவன் கொடுத்த பிறகு இதாயிடணும், மோசமாயிடணும், அவன் கொடுத்த பிறகு அவனுக்கு எப்படியாவது அதாயிடணும், இதாயிடணும்னு சபிக்கிற வார்த்தைகளெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது, செய்யக்கூடாது. அவன் நல்லா இருந்தால் தான் நமக்கு பணம் வரும். அதுக்கு இந்த டெக்னிக்கை வந்து எதுக்கு வேணால் பயன்படுத்தலாம். ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை சச்சரவுனா கூட இதை சொன்னால் பொண்டாட்டியவே வந்து சண்டை போட்டாலும் திரும்ப வந்து அது வந்து சாரி கேட்கும். நீங்கள் சாரி முதல் ஸ்டெப்பு நீங்கள் வைங்க, ஆட்டோமேட்டிக்காக அங்கே எதிரில் இருக்கிற ஆள் வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து கண்டிப்பாக தேடி வந்து வைப்பாங்க. அதை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த ஓப்பன் அப் பண்ண டெக்னிக்கை வந்து நீங்கள் வந்து கூகுளில் கூட சர்ச் பண்ணலாம். இதுனா என்ன, ஓப்பன் அப் பண்ண பண்ணோம் அப்படின்னா என்ன, நாளே வார்த்தை தான். இது எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். நாம் ஒருத்தரை ஹர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, நம்மளை யார் ஹர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம ஒருத்தனை ஏசிட்டோம், திட்டோம், நம்ம ஏதாவது ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணிட்டோம், இல்லை நமக்கு ஒருத்தங்களை வந்து ரொம்ப நோகடிச்சிட்டோம், மனசை நோகடிச்சிட்டோம், இல்லை ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சே பண்ணோம், தெரியாமல் பண்ணோம், எதுக்கு வேணால் நம்ம பண்ணலாம், இல்லை நமக்கு யார் பண்ணாலும் அதற்கு கூட பண்ணலாம். எந்த விஷயத்துக்கு வேணால் பண்ணலாம். நம்மளை விட்டு அவங்க ஒரு 10 வருஷம் பேசாமல் இருக்காங்க, ஒரு 20 வருஷம் பேசாமல் இருக்காங்க, இந்த பங்காளி தகராறு, சொத்து தகராறு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் 20 வருஷம் கேஸ் நடக்குது, 20 வருஷம் கோர்ட்டுக்கு கேஸுக்கு அலைஞ்சிட்டு இருக்கவங்கலாம் இந்த விஷயங்களை வந்து மனசார சொன்னாங்க அப்படின்னா அந்த கேஸே வந்து டிசால்வ் ஆகி நியாயமாக யாருக்கு தீர்ப்பு கிடைக்கணுமோ அவங்க ஒழுங்காக வந்து சொத்தை பிரிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே சரியாக நடக்கும். அது இது ஒரு டெக்னிக். அடுத்தபடியாக 858, இது செயின்ட் பாதுகா நம்பர், செயின்ட் ஆண்டனி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பரை நம்ம சாண்டிங் பண்ணுறதுனாலையும் இந்த நம்பரை நம்ம எழுதுறதுனாலையும் நமக்கு கண்டிப்பாக கொடுத்த பணம் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு உண்டு. இது வந்து எப்போ எழுதலாம், எத்தனை மணிக்கு எழுதலாம், இல்லை வந்து எத்தனை தடவை எழுதலாம், மினிமம் எவ்வளவு, மேக்ஸிமம் எழுதுறது எவ்வளவு தடவை எழுதணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து மினிமம் மேக்ஸிமம் அப்படிங்கிறதே வந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுவாக வந்து நம்ம மூச்சு விடுறதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணுறோமா? நம்ம சுவாசத்தை வந்து நம்ம கவுண்ட் பண்ணுறது கிடையாது. நமக்கு வந்து அந்த விஷயம் வந்து சீக்கிரமாக நடக்கணும். அப்போ நம்ம வந்து ஒரு தடவை எழுதினாலும் சரி, மனசார எழுதினாலே, ஒரு நாள் எழுதினாலே அது வந்து கண்டிப்பாக நடக்கும். யூனிவர்ஸ்ட்டை வந்து ஒரு விஷயத்தை நம்ம சரண்டர் பண்ணிடணும். சரண்டர் இந்த சென்ஸ், அதை கொடுத்த பிறகு, அதுக்கிட்ட நம்ம சொல்லிட்ட பிறகு செகண்ட் தாட்டே வரக்கூடாது. நிறைய பேர் என்ன தெரியுமா, எழுதி வச்சுட்டு நடக்கலை, நான் இது எழுதியிருக்கேன், ஏன் என்ன நடக்கலை, எதுக்கு நடக்கலை, எப்போ நடக்கும், ஏன் இவ்வளோ நாள் ஆகுது, இது எல்லாமே நெகட்டிவிட்டி. இதையும் வச்சுக்கிட்டு நீங்கள் இதையும் பண்ணீங்கன்னா அதாவது ரெண்டுமே அபத்தமாக முடிஞ்சு போயிடும், உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறதே வராது. அப்போ நம்ம கை வலிக்க எழுதுனது தான் மிச்சமாகும். இன்னும் இதை எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும் வேற கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து நாடி துடிப்பு அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடியை வந்து நீங்கள் வந்து அது ஒரு அர்த்தநாரீஸ்வர தத்துவம், சிவசக்தி தத்துவம்.
இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயங்கள் செய்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம ரைட் பிரெயின் தான் வந்து நமக்கு சில விஷயங்களை ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியாக இருக்கக்கூடியது. இப்போ அவன் கொடுத்த போனால் நமக்கு வரலை அப்படிங்கிறது ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். நம்ம அவனை நினச்சிக்கிட்டே இருப்போம், அவன் நமக்கு பணம் தரல, அவன் நமக்கு பணம் தரல, அவன் நம்மளை ஏமாற்றிட்டான், அவன் நம்மளை துன்பப்படுத்திட்டான், நம்மளை துயரப்படுத்திட்டான், இது எல்லாம் இங்கே தான் போய் இதாகும். ஸோ அதை முதல்ல அந்த எமோஷனல் மெமரிஸை நம்ம முதல்ல வந்து வி ஹாவ் டு கிளென்சிட்டு எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல அதை எழுதினா தான் அங்கே போய் அது இதாகும். சப்கான்ஷியஸ் மைண்டில் அதுதான் ஓடிக்கிட்டே இருக்கும். வி ஹாவ் டு திங்க், அவன் வந்து பணத்தை வந்து நமக்கு கொடுக்குறதா நினச்சி பார்க்க ஆரம்பிக்கணும். சில பேர் என்ன தெரியுமா, அவன் தரவே மாட்டான், அவன் என்னானாலும் தரமாட்டான், நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் தரமாட்டான்னு இவனே வந்து அந்த தூபம் போட்டுக்கிட்டே இருப்பான். அவனை பற்றி எனக்கு தெரியும், அவன் அவ்வளோ தான், ஏமாற்றிட்டான், இனிமேல் அங்கே என் ஃபோனை கூட எடுக்க மாட்டான். நம்ம பிளாக் பண்ண வைக்கிறோன்னா நம்ம தான் பிளாக் பண்ண வைக்கிறோம். நம்ம போட்டு அவனை நச்சு பண்ணி, அவனை தொந்தரவு பண்ணி, அவன் பணத்தை கொடுக்க நம்மளை பிளாக் பண்ணுற வைக்கிறதும் நம்ம தான், கொடுக்காமல் அவன் ஓட வைக்கிறதும் நம்ம தான். இன்னும் ஒன்று என்னதுனா, ஒரு ஹையர் எக்ஸ்ட்ரீமாக போயிடுவாங்க, கண்டுக்காமலே விட்டுருவாங்க. அவன் ஏமாற போகிறான், ஏமாற்ற போகிறான் அப்படிங்கிறதே இவங்களுக்கு வந்து தெரியாத அளவுக்கு எல்லாமே நம்பக்கூடிய ஆள். இப்போ நீங்கள் ஒரு ஆளை நம்பி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயமும் இருக்குது இதில், கர்மாவும் வேலை செய்யும். ஒருத்தன் வந்து உங்களை ஏமாத்துறான் அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா ஏமாத்துறான்னு வைங்களேன், நீங்கள் போன பிறவியில் அவனை ஒரு 5,000 ரூபாய்க்கு ஏமாத்திருப்பீங்க. அவன் அந்த 5,000 ரூபாய்க்கு வட்டியும் 5,000 ரூபா சேர்த்து இங்கே வந்து 10,000 ரூபா வாங்கிட்டு போயிடுவான். இதுவும் ஒரு விதமாக நடக்க தான் செய்யும். அது 10,000னா 10,000, 100,000னா 100,000, இதுக்கு அப்படியே 10 மடங்கு உங்களுக்கு வந்து நடக்கும். இப்படிப்பட்ட நபர்கள் தான் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறான்னா, அவனுக்கு நீங்கள் போன பிறவியில் உதவி செஞ்சுருப்பீங்க. ஊர் பேர் தெரியாதவனாக இருப்பான், யாரோ ஒருத்தனாக இருப்பான், உங்களுடைய பிளட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டான், உங்களுடைய சர்க்கிள் ஆஃப் பீப்புளாக இருக்க மாட்டான், ஆனால் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போவான். அவனுக்கு நீங்கள் ஏதோ ஒரு இதில் பூர்வ ஜென்மத்தில் கனெக்ட் ஆகி அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணியிருப்பீங்க. ஒருத்தனுக்கு கெடுதல் பண்ணியிருந்தீங்கன்னா அவன் வந்து இங்கே வந்து எதை எல்லாமே இதுதான் ரிவர்ஸாக தான் வேலை செய்யும். ஸோ அப்போ அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், கார்த்த வீரியார்ஜுன மந்திரம்னு ஒன்று இருக்குது. கார்த்த வீரியார்ஜுனர் அப்படிங்கிறவர் 1,000 கை அவருக்கு உண்டு. அவர் வந்து தத்தாத்திரேயரை குருநாதராக வழிபடக்கூடியவர். இப்போ இந்த கார்த்த வீரியார்ஜுனன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவரோட லைஃப் முடிகிற தருணத்தில் அவர் வந்து என்ன ஒரு வரம் கேட்பார் அப்படின்னா, தத்தாத்திரேயர்கிட்ட இந்த மாதிரி இழந்த பணம், இழந்த சொத்து, இழந்த பொருள், இழந்த நகை, இழந்த வேலை, இழந்த எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, கௌரவமாக இருந்தாலும் சரி, எதுனாலும் மீண்டு கிடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மந்திரம் வந்து பிரயோகம் பண்ணி எனக்கு கொடுங்க. அந்த மந்திரத்தை எவன் ஒருத்தன் உச்சாரணம் பண்ணி அதை சித்தி பண்ணி உருவேற்றி 108 தடவை உருவேற்றி அதை வந்து சித்தி பண்ணிட்டான்னா, அதை வந்து அவன் சொன்னான்னா, அவனோட இழந்த பணம், இழந்த வேலை, இழந்த பொருள், இழந்த நகை, இழந்த கௌரவம், எதுனாலும் சரி, அவன் என்ன வாழ்க்கையில் இருந்தாலும் அதை நான் மீண்டும் கொடுக்க, எனக்கு அந்த மந்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் தத்தாத்திரேயர் கேட்டு, தத்தாத்திரேயர் அந்த மந்திரத்தை வந்து கார்த்தவீரியார்ஜுனனுக்கு கொடுத்துருக்காரு. இந்த கார்த்தவீரியார்ஜுன மந்திரத்தை நம்ம வந்து பிரயோகம் பண்ணோம் அப்படின்னா, கடன் அடைக்கலாம், கொடுத்த பணத்தை திரும்ப ரெக்கவர் பண்ணலாம், இதை மாதிரி வந்து இழந்த பொருள், இழந்த எல்லா விஷயத்தையுமே வந்து வி கேன் ரெக்கவரி இட். அந்த மந்திரத்தையும் நான் சொல்கிறேன். இது கார்த்த வீரியார்ஜுனனுக்குன்னு வந்து சொக்கம்பட்டி பக்கத்தில் மதுரை கிட்ட ஒரு, அதாவது சொக்கம்பட்டி சொக்கநாதபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கோயில் வந்து தனியாக வந்து ஒரு பிரதிங்கரா தேவி கோயில், ஐயப்ப சுவாமிகள் அப்படிங்கிறவர் கார்த்த வீரியார்ஜுனனுக்குன்னு ஒரு தனி சன்னதியை வைத்த கோயில் ஒன்று இருக்குது. மதுரை டு கல்லல் அந்த பக்கம், சொக்கம்பட்டி கிடையாது, சொக்கநாதபுரம் அந்த இடத்துல வந்து ஒரு திங்கரா தேவி கோயில் ஒன்று கட்டியிருக்காரு. அதில் வந்து கார்த்த வீரியார்ஜுனனுக்கும் தத்தாத்திரேயருக்கும் தனி சிலை இருக்குது. கார்த்த வீரியார்ஜுன யந்திரம் அப்படிங்கிறது வந்து கும்பகோணம் மாவட்டத்தில் சேங்காலிபுரம்னு ஒரு ஊரில் அந்த யந்திரம் இருக்குது. அந்த யந்திரத்தை போய் நாம் தரிசனம் பண்ணி நாம் அந்த யந்திரத்துக்கு வந்து அபிஷேகம் அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா, வி கேன் ரெக்கவர் தி மணி வாட் வி லாஸ்ட். மணி மட்டும் கிடையாது, சொத்தாக இருந்தாலும் சரி. சில பேர் வந்து சொத்தாக பிரிச்சிருப்பாங்க, இடத்தாக பிரிச்சிருப்பாங்க, நிலத்தாக பிரிச்சிருப்பாங்க, இன்னும் வேறு வேறு விஷயங்களை வந்து இழந்திருப்பாங்க, கௌரவத்தை இழந்திருப்பாங்க. இப்போ வந்து ஒரு கோயிலில் வந்து அவங்க வந்து ஒரு மணியக்காரராக இருப்பாங்க, இல்லை தலைக்கட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூட பதவியை வேறு ஒருத்தவங்க வந்து ஆக்குபை பண்ணி இவங்களை வந்து தூக்கி போட்டிருப்பாங்க, இவங்க நிறையா சேவை பண்ணியிருப்பாங்க, இவங்களுக்கு தான் அது காலங்காலமாக வந்துட்டுருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் வந்து அராஜகத்தாலையும் இல்லை வந்து அவங்க வந்து ஒரு
அடாவடித்தனத்தாலையும் அவங்ககிட்ட இருந்து இதை பறிச்சிருப்பாங்க. அதுதான் கௌரவம். அந்த கௌரவத்தை இழந்தவர்கள் கூட இந்த விஷயங்களை எல்லாமே செய்யலாம், இந்த மந்திரத்தை சொல்லலாம். அது சேங்காலிபுரம் கும்பகோணம் கார்த்த வீரியார்ஜன யந்திரம் அங்கே இருக்குது. அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது வந்து தத்தாத்ரேயர் கோயிலாகவும் அங்கே இருக்கின்றது. அங்கே ஒரு சித்தரோட பீடமும் இருக்கின்றது. நாம் போய் அதை வழிபட்டாலும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு உண்டு. தோனி என்டர்டைன்மெண்ட் பிரசன்ஸ் எல்ஜிஎம் வெற்றி போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்.